ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வேறு எதுவும்ல ஃபிஷ் பயோட்டி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன், அப்போ தான் அவன் ஒரு ஃபிஷ் டேங்க் செட்டப்பில் வந்து நிறைய மீனெல்லாம் வச்சுருந்தான். என்ன மீன் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரா ஃபிஷ் வச்சுருந்தான், அதே மாதிரி பேரட் ஃபிஷ் வந்து செப்பரேட் செப்பரேட்டாக நிறைய வச்சுருந்தான். எல்லாமே செப்பரேட் செப்பரேட்டாக தான் வச்சுருக்கான். அப்புறமா என்ன வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா கோல்ட் ஃபிஷ் எல்லாமே குரூப்பிங்கில் விட்டுருக்கான். அதுக்கு முன்னால் நம்ம இது பார்ப்போம், உள்ளே இருக்க பவுலெலாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அதோட டிப்ரெஷனாக இருக்கும்போது உள்ளே போய் ஹைடு மாதிரி உள்ளே ஒளிஞ்சிக்கிறோம், அதுக்கப்புறம் நார்மலாக வெளியில் வந்துடும். அதே மாதிரி குரூப்பிங்காக இது மட்டும் ஏண்டா போட்டிருக்கேன்னு கேட்கும்போதுன்னா இது வந்து மாறி மாறி சண்டை போடாது, அதனால இது வந்து இது மட்டும் குரூப்பிங்கில் இருக்குது. வேறு ஃபிஷ்ஷு கூட இதெல்லாம் விட்டோம், இப்போ பேரட் ஃபிஷ் கூடலாம் விட்டோம்னா இது வந்து பேரட் ஃபிஷ் வந்து இதை வந்து கண்டிப்பாக வந்து கடிக்கக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதோட சைஸ் வந்து பெருசு, இது வந்து சின்னதாக இருக்கனால அது வந்து கண்டிப்பாக கடிக்கும். இதுலேயும் என்னென்ன விட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷ்ஷும் கார்க்கு கொய் கார்க்கு ஃபிஷ்ஷும் விட்ருக்கான். இது வந்து குரூப்பிங்கில் விடுறதுனால வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படின்னா உள்ள செட்டப்பும் பார்த்தீங்கன்னா இது வந்து 2 அடி நீளம் இருக்கும். வீதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 அடி வீதி தான் இருக்குது. ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1.5 அடி ஹைட் இருக்குது. இது வந்து பேரட் ஃபிஷ், இது வந்து பார்த்தீங்களா செப்பரேட்டாக விட்ருக்கான். அதுக்கு எல்லாமே செப்பரேட்டாக தனியாக ஆக்சிஜன் எல்லாமே போட்டு ஒரு ஒரு ஃபிஷ்ஷும் வந்து தனித்தனியாக டைப்பில் தான் விட்ருக்கான். இது என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆரஞ்சு கலர். பேரட் ஃபிஷ்லேயே மொத்தம் வந்து 3 கலர் தான் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கலராக இருக்கும். ஒன்று வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும், இன்னொன்று வந்து ஒயிட் கலர், இன்னொன்று லைட்டாக ரெட்டிஷ் டைப். இந்த 3 டைப்பு தான் வந்து நேச்சுரலாக உள்ளது. இந்த ஃபிஷ் எப்படி வந்துன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரிஜினல் ப்ரீட் அப்படி கிடையாது, இது வந்து கிராஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு டைப்பான ஃபிஷ் தான். என்ன மாதிரி கிராஸ்னால் சிப்லெட் வகையான மீனை வந்து கிராஸிங் பண்ணி தான் இந்த பேரட் ஃபிஷ் எல்லாமே வந்து ரெடி பண்ணுவாங்க. இப்போ இந்த மாலி ஒயிட் மாலி அந்த மாதிரி டைப்லலாம் வந்து நேச்சுரலாக உள்ளது, இது அப்படி கிடையாது. இது வந்து சிப்லெட் வகையிலேருந்து வந்து கிராஸ் ப்ரீடிங் பண்ணி எடுக்கக்கூடியது தான். அதே மாதிரி இது வந்து இவங்க கிட்டே வந்து நல்லா பழகின ஃபிஷ். நம்ம வந்து கையை இந்த பக்கம் வச்சோம்னா அது வந்து நம்ம கையை தேடி வரும். ஏன்னா இவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி அவங்கக்கிட்ட பழகி அதனால் ரொம்ப நார்மலாக உள்ளது. அதே பார்த்திங்கன்னா இது என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா இது ஒயிட். இவங்ககிட்ட என்ன கலர்லாம் இருக்குதுன்னா ஒயிட் கலர் இருக்குது, அதே மாதிரி ஆரஞ்சு கலர் இருக்குது. 2 டைப்பான கலர் வந்து இவங்ககிட்ட இப்போ இருக்குது. எல்லாமே பார்த்து பார்த்துருப்பீங்க, தனித்தனியாக செப்பரேட் செப்பரேட்டாக தான் ஒரு ஃபிஷ் டேங்குக்குள்ளே விட்டுருக்கான். அதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனி ஆக்சிஜன் மோட்டர் எல்லாமே இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒன்று இருக்குது, அது பக்கத்தில் இன்னொரு, அது வந்து ஒயிட் கலர், இது வந்து ஆரஞ்சு கலர். இதை என்ன பார்த்தோன்னே உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டு, ஏன்னா எப்போவுமே அதுக்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருந்தனால அது வந்து ஃப்ரெண்டில் வரவே மாட்டேங்கு. இன்னொரு ஃபிஷ் வந்து கரெக்டாக நம்ம கிட்டெல்லாம் வந்துட்டு இருந்தா, பட் இது வந்து வரவே இல்லை. இந்த மாதிரி எங்களோட வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணுன்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.